ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹேலோ அரீன்கள். ஹேலோ அரீன்கள்னால் ஒரு பென்சீனில் ஒரு ஹேலஜன் குரூப் இருக்கிறது தான் ஹேலோ அரீன் சொல்கிறோம். ஓகே, இப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்கு 5 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நேரடி ஹேலஜன் ஏற்றம், பென்சீன் டாசோனியம் குளோரைடை வச்சு செய்யலாம். அதில் வந்து 2 ப்ராசஸ் இருக்குது, அயடோபென்சின், அடுத்து ஃப்ளூரோபென்சின், அடுத்து குளோரோபென்சின். குளோரோபென்சினை ராஸ் செயல்முறைன்னு கூட அதை சொல்லுவாங்க. இதை என்ன வணிக ரீதியாக தயாரிக்கிறாங்க இந்த குளோரோபென்சினை. ஓகே, இப்போ நம்ம வந்து நேரடி ஹேலஜன் ஏற்றம் அதை பார்ப்போம். நேரடி ஹேலஜன் ஏற்றத்தில் நம்ம எடுக்க போகிறது பென்சின் அப்புறம் வந்து குளோரின், அடுத்தடுத்து வந்து வினைவேக மாற்றி அதில் FeCl3 எடுக்கிறோம். ஓகே, இந்த ப்ராசஸில் பென்சின் எடுத்துக்கிட்டோம், ப்ளஸ் Cl2 ப்ரெசன்ஸ் ஆஃப் FeCl3 போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்கே போய் குளோரின் உட்காந்துட்டு, இங்கே இருக்க ஒரு H எடுத்துகிட்டு குளோரின் போய் உட்காந்துட்டு, ப்ளஸ் HCl நம்மளுக்கு, இது ஹேலோஅரீன். ஓகே, இங்கே தான் ஹேலோஅரீன். பென்சீனில் ஒரு ஹேலஜன் குரூப் இருக்குது. ஓகே, இது வந்து குளோரோபென்சீன். நெக்ஸ்ட் வந்து பென்சீன் டைசோனியம் குளோரைட்லேருந்து எப்படி தயாரிக்கலான்ற பார்க்க போகிறோம். இதில் 2 சயின்டிஸ்டோட நேம் வச்சு 2 ரியாக்ஷன் வருது. ஓகே, ஒன்று வந்து காட்டர்மேன், இன்னொருத்தர் வந்து சான்மேயர். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒரே இதை வச்சு அதை, அதாவது வினைவிக்கியை மட்டும் மாற்றிருக்காங்க. அதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான் தான் இந்த 2 ப்ராசஸ் இருக்கும். இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து சான்மேயர், ரெண்டு பேருமே நம்ம பொதுவாக பார்த்துருவோம். சான்மேயர் இங்கே வந்து காட்டன், ரெண்டு பேருமே பென்சீன் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கிட்டாங்க. இது பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஃபார்முலா. காட்டர்மேன் என்ன போட்டார்னா, CU ப்ளஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl போடுறாரு. இவர் வந்து CU2Cl2 ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. ஓகே, வெறும் CuHCl போடுறாரு, ஒரு CU2Cl2HCl போடுறாரு. ஆனால் ரெண்டு பேத்துக்குமே கிடைக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா குளோரோபென்சின் தான் கிடைக்கிது. ஓகே, ப்ளஸ் N2 இவருக்கு அதே தான் கிடைக்கிது, குளோரோபென்சின் ப்ளஸ் N2. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராசஸ் அயடோபென்சின் எடுத்துகிட்டு அந்த ப்ராசஸில் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, பென்சீன் டயசோனியம் குளோரைடு எடுக்கிறேன், N(NCl) எடுத்துகிட்டு இதில் வந்து பொட்டாசியம் அயோடைடு போட்டு கொதிக்க வைக்கிறேன். ஓகே, கொதிக்க வைத்தல் வச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, குளோரோபென்சின் கிடைக்குது, ப்ளஸ் N2 ப்ளஸ் KCl. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராசஸ் ஃப்ளூரோபென்சின். ஓகே, ஃப்ளூரோபென்சின் அதே பென்சின் டைசோனியம் குளோரைடு தான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதில் KI பதிலாக மட்டும் நான் வேறு எதை போடுறேன், C6H5N2Cl. ஓகே, இதுவும் வந்து என்னதுன்னா, இது பென்சோனியம் டைசோனியம் குளோரைடு தான், இப்படியும் எழுதலாம். ப்ளஸ் என்ன போடுறேன் நான், HBF4 ப்ளூரோஃபோரிக் ஆசிட் எடுத்துகிட்டு நான் ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். ரியாக்ட் பண்ண வைக்கும்போது என்ன செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹச்சும் இந்த சிஎல்லும் ரிமூவ் ஆயிடுது. இப்போ நான் C6H5N2Cl போனனால இங்கே ப்ளஸ் சார்ஜ் வந்துருச்சு.
இது பாண்ட் ஃபார்ம் பண்ணனால எஃப் ஃபோர் மைனஸ் ஓகே ப்ளஸ் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு HCl ஓகே. மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹீட் பண்ண போகிறோம் லைட்டாக. ஹீட் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் எஃப் ப்ளஸ் என் டூ ப்ளஸ் பி எஃப் த்ரீன்ற காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்குலாம் கிடைக்கிது ஓகே. நெக்ஸ்ட்டு குளோரோபென்சின் எப்படி வந்து வணிக ரீதியாக தயாரிக்கலாம் அதான் பார்க்க போகிறோம். ராஸ் அவர் ப்ராசஸில் எப்படி தயாரிக்கிறோம் அதான் ஓகே. அதுக்கு பென்சின் எடுத்துக்கிறேன். பென்சின் ப்ளஸ் ஹெச்சிஎல் ப்ளஸ் ஆஃப் ஓ டூ ஓகே. எடுத்துகிட்டு என்ன போடுறேன்னா சியுசிஎல் டூ. இதுக்கு வந்து ஃபைவ் டு ஃபைவ் கெல்வின் டெம்பரேச்சர் வெப்பனில் கொடுக்கும்போது இது என்ன செய்யுதுன்னா குளோரோபென்சின் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே. குளோரோபென்சின் ப்ளஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த டாப்பிக்கோ இல்லை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ டு ஆல்.